அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆட்டோ ஸ்பாட் தமிழ். என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு அந்த டாக்ஸி கேப் இதோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெரும்பாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கேப் டாக்ஸி இதை பத்திலாம் வந்து யாருமே பேச மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கேப் தானே, டாக்ஸி தானே, இதனால வந்து என்ன ஆயிருப்போகுது, நமக்கு எப்போ புக் பண்ணாலும் வந்து கேப் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பத்தி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களே வந்து எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா கேப்ல உட்காந்து இந்த வீடியோ பார்க்கலாம், இல்லை வந்து கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் வந்து வீடியோ பார்க்கலாம், இல்லை இன்னைக்கு நீங்கள் கேப்ல கூட போயிருக்கலாம், இல்லை நாளைக்கு நீங்கள் கேபில் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். அதனால வந்து கேப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல மாறிட்டே இருக்கு. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அப்படி இருக்கவங்க வந்து காலையில் கேப்பில் தான் போகிறாங்க, திருப்பி கேப்பில் தான் வராங்க அப்படின்னும் போது இந்த கேப்பை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். அப்படி என்ன தான் அந்த கேப்பை பற்றி நீ பேச போகிற அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இருக்க சூழ்நிலை வந்து நம்மளுக்கு கேப் வந்து ஈஸியாக கிடச்சிருந்தது, ஆனால் ஃபியூச்சரில் வந்து இந்த கேப் வந்து ஈஸியாக கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் அப்படின்னு தான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய வாகன சந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் புதுசாக கேப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக வந்து கேப்ஸ் வந்து தேடிட்டு இருக்காரு, அதுவும் டீசல் கார்ஸாக வந்து தேடிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஏன்னா வந்து அவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸான கார்ஸ் இருந்தது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதியில் போனாலும் டீசல் கார்ஸ் கிடைக்கும், டாட்டாவில் போனாலும் டீசல் கார்ஸ் கிடைக்கும், ஹுண்டாயில் போனாலும் டீசல் கார்ஸ் கிடைக்கும், இல்லை வந்து நீங்கள் ஹோண்டாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா டீசல் கார்ஸ் வந்து டாக்ஸிக்காக வாங்கி ஓட்ட முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்தது, அதனால் வந்து ஈஸியாகவே வாங்கி ஆரம்பித்தாங்க, நிறைய கேப்ஸ் வந்து ஓடிட்டு இருந்தது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒருத்தர் வந்து புதுசாக கேப் பிஸ்னஸ் ஆரம்பிக்க நினைக்கிறாரு, இல்லை வந்து ஒருத்தர் வந்து சாமானியவனே வந்து ஒரு கார் வாங்கி சம்பாதிக்க நினைக்கிறார் அப்படின்னா கூட அவர் போய் வந்து புது கார் வந்து டீசல் கார் தேறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சுத்தமாக கிடையாது. இன்றைக்கி மாருதியில் போனாலும் வந்து டீசல் கார்ஸ் இல்லைன்றவாங்க, ஹுண்டாவில் போனாலும் கிடையாதுன்றவாங்க, ஹுண்டாயில் போனாலும் இல்லைன்றவாங்க, இல்லை டாடா கார்ஸ்க்கே போனீங்க அப்படின்னா கூட வந்து டீசல் கார்ஸ் வந்து கிடையாது சார், நாங்கள் வந்து ப்ரொடக்ஷனே பண்ணுறதில்லை அப்படின்ற வந்து டோட்டலாக சொல்லி முடிச்சிருவாங்க. அப்போ நான் டாக்ஸி பிஸ்னஸ் ஆரம்பித்து முன்னேறன்னு நினைக்கிறேன், எனக்கு என்னதாக வழி அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பெட்ரோல் கார் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சிஎன்ஜி கார் வாங்குங்க சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ்டு டீசல் கார்ஸ் வந்து போகலாமே, இல்லை வந்து ஈவி கார்ஸ் வந்து ஒரு சில பிராண்ட் வந்து கொடுக்குறாங்க அந்த கார்ஸ்லாம் போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து டாக்ஸி பிஸ்னஸ்க்கு வந்து சாத்தியமா, இனி வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி டாக்ஸிஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் கார் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த பெட்ரோல் காரில் வந்து உங்களால் டாக்ஸி ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஓட்டலாம், ஆனால் அதை வந்து லாபம் கொடுக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டாக்ஸி பொறுத்தவரை வந்து டீசல் கம்பேர் பண்ணும்போது வந்து பெட்ரோல் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டீசல் பொறுத்தவரை வந்து கம்பஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்கும், அதாவது டீசலோட எரியும் தன்மை வந்து ரொம்பவே கம்மி, இதே பெட்ரோலோட எரியும் தன்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து பெட்ரோல் வந்து எரிஞ்சு காலியாகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம். என்னதான் வந்து பெட்ரோல் மைலேஜ் தருது, எத்தனை கிலோமீட்டர் வந்து மைலேஜ் தருது, அத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் தருது அப்படின்ற மாதிரி வந்து வாய் வார்த்தைக்கு வந்து சொன்னாலும் அது வந்து ரியல் லைஃப்பில் வந்து ஓகேவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய டவுட் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் வந்து டாக்ஸி பொறுத்தவரை வந்து பெட்ரோல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சுத்தமாக வேலைக்காகாது. அதுக்கடுத்து கொடுக்குற ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎன்ஜி கார். இந்த சிஎன்ஜி கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மைலேஜ் பொறுத்தவரை வந்து உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும், ஆனால் அதுலேயுமே வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ சென்னை பொறுத்தவரை வந்து பெரும்பாலான இடத்துல வந்து சிஎன்ஜி வந்து கொண்டு வந்துட்டாங்க, ஆனால் இதே வந்து நம்ம ஊர் பக்கம்லாம் போகிறோம், அதாவது வந்து ஒரு செங்கல்பட்டு இதை பக்கம்லாம் தாண்டி போகிறோம், திருச்சி பக்கம்லாம் போகிறோம் அப்படின்னா அங்கேயும் சிஎன்ஜிஸ் வந்து இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். நீங்கள் வந்து சிஎன்ஜி வந்து தேடி தான் போய் போடுற மாதிரி இருக்குது, எல்லா பக்கிலையுமே வந்து சிஎன்ஜி அவைலபிலிட்டி வந்து இன்னும் கொண்டு வரல இருக்குது, ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து பெரும்பாலும் வந்து எல்லா இடத்துலையுமே இல்லை. அப்படி இருக்கப்போ சிஎன்ஜி அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் இருக்குது. நீங்கள் சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கேஜ் ஸ்டோரேஜ். லக்கேஜ் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையுமே வந்து சிஎன்ஜி காரில் வந்து ஒரு பெரிய சூட்கேஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சூட்கேஸ் வந்து வைக்க முடியுமான ஒரு பெரிய டவுட் தான். ஒரு சின்ன சின்ன பேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து வைக்க முடியும். அப்படி இருக்கப்போ ஒரு ஏர்போர்ட் பிக்கப்புக்கோ இல்லை வந்து ரயில்வே ஸ்டேஷன் பிக்கப்புக்கோ வந்து போகிறாங்க அப்படின்றப்போ அவங்களால வந்து லக்கேஜ் வந்து அவ்வளோ வந்து கேரியில் வந்து கேரி பண்ணிட்டு போக முடியாது, கண்டிப்பாக ஒரு கேரியர் வைக்கணும், அந்த கேரியில் வச்சு அதை ஏற்றி இறக்கி கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதனாலையுமே வந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்ஜி கேப் போகிறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎன்ஜி கேப்ஸ்க்கு வந்து அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் பெட்ரோல் கார் அப்படின்னா பெட்ரோல் மட்டும் வந்து சர்வீஸ் பண்ணால் போதும், டீசல் கார் அப்படின்னா டீசல் இன்ஜின் மட்டும் சர்வீஸ் பண்ணால் போதும், ஆனால் சிஎன்ஜி கார் அப்படின்னா அந்த சிஎன்ஜி டேங்குக்குமே நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது வந்து சிலிண்டர் அப்படிங்கிறதால வந்து நீங்கள் லீக் இருக்குது, அந்த சிலிண்டரோட தன்மை எப்படி இருக்குது, அது குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றலாம் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து மெயின்டெனன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும் சிஎன்ஜி கார்ஸ்க்கு. இதனாலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்து கார் வாங்குறவங்க வந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஎன்ஜி கார்ஸ் வாங்குறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. சரி இதெல்லாம் கூட ஓகேப்பா, நான் சிஎன்ஜி கார்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிறேன், சிஎன்ஜி கார்ஸ் வந்து எப்படியாவது நான் சமாளிச்சா வண்டி ஓட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் புது சிஎன்ஜி கார் வந்து புக் பண்ணலாம்னு ஷோரூம் போனீங்க அப்படின்னா இப்போ இருக்க கரன்சி நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 5-10,000 கொடுத்து புக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே நாங்கள் காரை டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து ஒரு டாக்ஸி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற மனப்பான்மை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஆரம்பித்து சம்பாதிக்க நினைக்கிறேன் வந்து 1 வருஷம் வெயிட் பண்ணி வாங்குவானா,
இது வந்து பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சாமானிய மக்கள் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனோ, இல்ல வந்து சின்ன லெவல்ல வந்து டாக்ஸி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களோ வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷம் வெயிட் பண்ணி வாங்குவாங்களோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டாக்ஸியே வேணான்ற மாதிரி யோசிச்சுட்டு வேற ஏதாவது பிசினஸ்க்கு போயிருவாங்க. இல்ல அப்படின்னா வந்து புது வண்டி வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து பழைய வண்டி எடுத்து அதுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. இதனாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பல பேர் வந்து இந்த சிஎன்ஜி கார்ஸ் மேல வந்து ஒரு பெரிய வெறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து நம்ம யூஸ் டீசல் கார்ஸ் போகலாமே அப்படின்ற மாதிரி வந்து பலரும் யோசிக்கலாம். இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பெரிய டிமாண்டை கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நீங்க சமீபமா வந்து டீசல் கார்ஸ் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. என்ன அப்படின்னா, நீங்க போகும்போது வந்து அந்த கார்டு விலை வந்து எங்கேயோ வச்சிருப்பாங்க. ஒரு கார் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் போது என்ன ரேட் இருந்ததோ அதே ரேட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்க பழைய கார் 3-4 வருஷம் பழைய காருக்கும் சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா அதோட அதிகமான ரேட்டுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கார் விற்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து அந்த கார் ப்ரொடக்ஷன் இல்ல, இப்ப நீங்க டீசல் கார் போய் வாங்கினா எங்கேயும் கிடைக்காது, எங்கிட்ட மட்டும்தான் இருக்கு, வேணும்னா வாங்க இல்லாட்டி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப ஷிஃப்ட்ல வந்து டீசல் மாடல் வந்து டூரஸ் வாங்க போறாங்க அப்படின்னா ஒரு 2018-19 மாடல வந்து அப்ப அது டிஸ்கவுண்ட் ஆகும் போதே வந்து என்ன ரேட் இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு 7-7.5 லட்சம் ரூபா தான் அது ரேட் இருந்திருக்கும். ஆனா இப்ப பழைய காரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7.5 லட்சம் ரூபா 8 லட்சம் ரூபா வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாடல் டீசல் கார்ல வந்து பாத்தீங்கன்னா விற்கிறாங்க. அதுல கிலோமீட்டர் கம்மியா ஓடி இருந்தது அப்படின்னா சொல்லவே வேணாம், ஒரு பெரிய ரேட்டுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டீசல் கார்களை வந்து வித்துறாங்க. இவ்வளவு காசு கொடுத்து ஒரு சாமானிய மக்களால் வந்து டீசல் கார் வாங்க முடியுமா, அது யூஸ் டீசல் கார் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே வந்து பெரிய கேள்விக்குறின்னு தான் சொல்லுவேன். இதனாலேயே பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டாக்ஸி பிசினஸே வேணாம், நான் வேற ஏதாவது வேலைக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற பிசினஸோ இல்ல வேற வேலைக்கோ போயிடுறாங்க. இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த யூஸ் டீசல் கார் பொறுத்தவரை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. சரி, இதெல்லாம் விட்டு எலக்ட்ரிக் காருக்கு போலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் காருக்கு போகணும் அப்படின்னாலே வந்து ஒரு கார்பரேட்டால தான் போக முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து ஒரு 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் தர மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கார்ஸே வந்து கொடுக்குறாங்க. இல்லை வந்து நீங்கள் 200 கிலோமீட்டருக்கு மேலே வந்து 500 கிலோமீட்டர்லாம் ரேஞ்ச் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி விலையே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். உதாரணத்துக்கு டாட்டாவோட டிகோர் அப்படின்ற ஒரு கார் எடுத்துக்கோமே. இப்போதைக்கு எலக்ட்ரிக் காரில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா அந்த கார் தான் வந்து டாக்ஸிக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்படி அந்த கார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட விலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப விலையை வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. சரி, இந்த விலையை கூட வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வாங்கிறாங்க இந்த வண்டி அப்படின்னு வச்சுக்கலாம். அதோட ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்து ஒரு பெரிய பேனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க கிளைமேட் வந்து 315 கிலோமீட்டர் ரேஞ்சு சொல்கிறாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் வந்து டிராஃபிக்லலாம் நம்ம போய் இதெல்லாம் வந்து கடந்து போகும்போது வந்து ஒரு 200 ஒரு 210 கிலோமீட்டர் வரையுமே தான் வந்து ரியல் லைஃப் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோமே. இது வந்து ரியல் லைஃப்க்கு போதுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்னை பொறுத்தல வந்து கண்டிப்பாக பத்தாது அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து பர்சனல் யூஸ்க்கு வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 210 கிலோமீட்டர் வந்து ஓகே தான். ஆனால் நீங்கள் வந்து ஒரு டாக்ஸி பிஸ்னஸ் வச்சிருக்கீங்க அப்படின்றப்போ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாது. ஏன்னா ஒரு பிஸியான நாளில் வண்டி ஓடுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 350-400 கிலோமீட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு வந்து வண்டி ஓடும். அப்படி இருக்கும்போது இந்த 200-210 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. அதே மாதிரி சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சனல் ஸ்கோரிங் அப்படின்னா நீங்கள் சார்ஜ் போட்டு வெயிட் பண்ணுறது உங்களுக்கு பேஷண்ட் இருக்கும். ஆனால் இதே நீங்கள் வந்து டாக்ஸி எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் அப்படி வந்து நினைக்க மாட்டாங்க. ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் வந்து புக் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து ஏதாவது வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்து அர்ஜென்ட்டாக போய் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து எமர்ஜென்சி புக் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இருங்க நான் சார்ஜ் போட்டு உங்களை கூப்பிட்டு போகிறேன், ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருக்கப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் கார்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் வந்து வேலைக்காகுது அப்படின்னு சொல்லுவேன். சரி, கொஞ்சம் அதிகமான ரேஞ்ச் கொடுக்கணுமே கார் வாங்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து இன்னொரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்கு வந்து கார் தராங்க. அதை வந்து BYD அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நிறுவனத்தோட கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 500 கிலோமீட்டர் வரைமே கூட வந்து போகும் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து ஒரு சாமானிய மக்களால் வாங்க முடியும், இல்லை வந்து ஒரு ஒரு டாக்ஸி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்த காரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஒரு 30 லட்சம் கொடுத்து வந்து யாராவது கேப் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரம்பிக்க மாட்டாங்க. அதனால் வந்து அப்படியும் போய் நம்ம வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஈவி வெஹிக்கிளுமே வந்து டாக்ஸிக்கு வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்படி எல்லா பக்கமே வந்து முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஒரு டாக்ஸி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து எப்படி ஆரம்பிக்க முடியும், இல்லை வந்து ஒரு டிரைவர் வந்து எப்படி கேப் எடுத்து ஓட்டணும் அப்படின்னு நினைப்பாரு. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு ஒருத்தவங்களும் வந்து வேற பிஸ்னஸ் மாற்றிக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து இந்த கேப் அப்படிங்கிறது வந்து இருக்குமா அப்படின்றதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய டவுட் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து சிஎன்ஜி கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களே வந்து இந்த வெயிட்டிங் டைனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா காரை வேணான்னு போகிறவங்களெல்லாம் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த டாக்ஸி பிஸ்னஸ் வந்து ஃபியூச்சரில் என்னாகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய கவலையாகவே இருக்குது. ஏன்னா பல பேர் வந்து இந்த டாக்ஸி பிஸ்னஸ் நம்பியிருக்காங்க. ஒரு டாக்டர்ஸ் வந்து வேலைக்கு போனாலும் கேப் நம்பி தான் போகிறாங்க, ஐடி கம்பெனிக்கு போனாலும் கேப் நம்பி தான் போகிறாங்க, இல்லை வந்து ஒரு கோர்ட்டுக்கு போனாலும் சரி, இல்லை ஸ்கூலுக்கு பசங்களை கூப்பிட்டு போய் வரது கூட பார்த்திங்கன்னா அந்த கேப் வந்து பல பேர் நம்பியிருக்காங்க. ஏர்போர்ட் போனோம்னா கேப் நம்புகிறாங்க, ரயில்வே ஸ்டேஷன் போனால் கேப் நம்புறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா எமர்ஜென்சி கூட்டு போகிறது கூட வந்து ஆம்புலன்ஸ் கிடைக்காதப்போ வந்து டாக்ஸி நம்பி தான் போகிறாங்க. அப்படி இருக்கப்போ இப்படி இந்த புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து முட்டுக்கட்டு போட்டுட்டா ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த கேப் பிஸ்னஸ் வந்து நல்லா போகும் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதை பற்றி யாரும் மேக்ஸிமம் பேசலை, ஆனால் நான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எல்லாருமே வந்து பேச விட்டுறாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு இருக்கும்போது வந்து ஒரு விஷயத்தோட அருமை தெரியாது, அது இல்லைனா தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதோட அருமை தெரியும். அதனால் வந்து இப்போயே முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை பற்றி பேசிடுவோம் அப்படின்னா தான் பேசினேன். இதுக்கு வந்து கவர்மெண்ட்டே ஏதோ ஆக்ஷன் எடுத்து ஒரு கேப் பிஸ்னஸ்க்காக வந்து இந்த டாக்ஸி எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து ஹை ரேஞ்ச் தர மாதிரி வந்து டாக்ஸிஸ் வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி வந்து கவர்மெண்ட் செஞ்சாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற பல தகவல் நம்ம தமிழ் தெரிஞ்சுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.